கருணையின் மகிமையை நின்று சொல்வேன் என் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் என்பதை நீ அறிவாய் அல்லவா? உன்னையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு புரியாமல் இருக்கிறது. என்ன நடக்கிறது, யார் இதை செய்கிறார்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்றெல்லாம் குழம்பி போய் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் கண்களுக்கு முன்னால் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நானோ உன் கண்களுக்கு புலப்படாமல், நீயே அறியாமல் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையை சுற்றி பின்னப்படும் இந்த மாய வலையை நான் அலட்சியமாக விட்டுவிட மாட்டேன். ஆம் கண்மணி, சில காலமாக உன் ஆள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறதல்லவா? ஏதோ நடக்கிறது என்று உனக்கு புரிகிறதல்லவா? அது உண்மைதான். உன்னை சுற்றி சில மாய வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. உனக்கு முன்னும் பின்னும் உன்னை சுற்றி வளைத்து கொண்டிருப்பது உன் சாயப்பா என்னும் கேடயம். எவருன்னை தீண்ட நினைத்தாலும் என்னை தீண்டியே செல்ல வேண்டும். ஐம்பெரும் பூதங்களையே பக்குவப்படுத்திதான் என் பிள்ளையின் அருகில் அனுமதிக்கிறவன் நான். தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலுமே கூட என்னை தீண்டியே உனை நெருங்க முடியும். இந்த மனிதர்கள் செய்யும் இந்த சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் உன் வாழ்வில் அரங்கேற அனுமதிப்பேனா? உனக்கு வரப்போகும் ஆபத்தினையும் சூழ்ச்சிகளையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுபவன் நான். இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீ உணர்வதற்கு முன்பே நான் அதை களைந்து விடுவேன். பின் எதற்காக இதையெல்லாம் உன்னிடம் இப்போது கூறுகிறேன் என்றால், நீ சற்று கவனமாக மட்டும் இரு. யாரிடம் பேசினாலும், யாருக்கு எந்த உதவியை செய்ய நினைத்தாலும், எந்த காரியத்தை தொடங்க நினைத்தாலும் சற்று யோசித்து முடிவு செய். கொஞ்சம் பொறுமையை கையாண்டு கொண்டு வா. எல்லா விஷயத்திலும் சற்று நிதானமாக இரு. அவசரப்பட்டு எந்த முடிவையும் இக்காலகட்டத்தில் எடுக்காதே. உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் பழகும் போதும் சற்று கவனம் தேவை. யாரையும் நம்பக்கூடாது என்று நான் கூறவில்லை. யாரை நம்ப வேண்டும் என்பதை சற்று யோசித்து முடிவு செய் என்று கூறுகிறேன். தேன் போன்ற வார்த்தைகளிலும் தேல் போன்ற விஷம் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே சற்று நிதானித்து கொள். எதை செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துக்கொள். உன் நலம் விரும்பிகளிடம் மட்டுமே ஆலோசனைகளை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உனக்கான போர்வீரனாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன். எந்த சூழ்ச்சிகளும் என் பிள்ளையை ஒன்றும் செய்துவிட முடியாது. உனக்கு அரணாக நான் இருக்கும்போது எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். என்ன செய்வது என்றெல்லாம் நீ பதற்றப்பட தேவையில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தினமும் காலையில் கண்விழிக்கும் போது ஓம் சாயிராம் என்று சொல்லி அந்த நாளை துவக்கு. இரவிலும் ஓம் சாயிராம் என்று சொல்லியே அந்த நாளை நிறைவு செய். மற்ற எல்லாவற்றையும் உன் சாயிராம் நான் பார்த்து கொள்வேன். மகிழ்ச்சியாகவே இரு கண்மணி. உன் சாய்ராம் நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் சாய்ராம் வேண்டுவதும் அவனே என்று உணர்